ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அர்ஜுன் பிஞ்சாடிட்டர். இன்னைக்கு கூப்பு விட்டு வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சொல்கிற அளவுக்கு கேஜில் ஒன்றும் நடக்கலை, இருந்தாலும் சில பேர் வந்து கூப்பு விட்டு வீடியோ போட சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. அதான் நம்ம கேஜில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதான் காட்ட போகிறேன். அப்புறம் நம்ம கேஜில் சுற்றி இந்த வெள்ளம் வந்த தண்ணிலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து வடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி எதுவுமே இல்லை. இப்போதைக்கு கொஞ்சம் மழை எதுவும் அந்தளவுக்கு பெஞ்ச மாதிரியும் இல்லை. சரி வாங்க, நம்ம அப்படியே போய் கேஜை பார்த்துருவோம். நிறைய பேர் நம்ம கேஜில் இந்த புறா பற்றி தான் கேட்டுட்டுருக்காங்க, எக் வச்சுருக்கான்னு சொல்லி. ஆனால் அந்த மேகி பவுட்ரு பார்த்தீங்கன்னா இன்னும் எக் வைக்கலை. நான் இதுக்கு வந்து இந்த கேஜுக்குள்ளே வச்சுருந்த அந்த பாக்ஸையும் வாலியும் பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துட்டேன். ஏன்னா இந்த வாலிக்குள்ளே அதெல்லாம் உள்ளே போக முடியுது, ஆனால் வெளியே ரிட்டன் வர முடியல. அதுக்கப்புறம் தான் இது செட் ஆகுன்னு சொல்லிட்டு இதை வெளியே எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து அந்த ட்ரேயே வந்து வச்சுருக்கேன். இந்த புறா பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே விட்டோம்னா கொஞ்சம் அந்த மீட்டிங் பண்ணுறதுக்குள்ள அந்த ஏறமாத்துற அந்த சிம்டம்ஸ்லாம் பண்ணுது. ஆனால் கேஜுக்குள்ளே அந்த மாதிரி பண்ணுற மாதிரி தெரில. அதனால் நான் மேக்ஸிமம் இப்போ வந்து கொஞ்சம் அடிக்கடி வந்து இதை வந்து வெளியே தான் விட்டுட்ருக்கேன். இது கூடிய சீக்கிரத்தில் முட்டை வச்சிருவோம்னு இப்போ கொஞ்சம் தெரியுது. பார்ப்போம், நம்ம எக் வச்சுனா கண்டிப்பாக வந்து ஒரு ஷார்ட்ஸ்லேயாட்டு இதை சொல்லிடுவேன். இந்த மழை தண்ணி வந்து அடிக்கடி உள்ளே வந்தால் தான் இது ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ கொஞ்சம் நல்லா கவர் பண்ணியிருக்கேன், மழை தண்ணி உள்ளே வராத அளவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மழை வந்து உள்ள பெஞ்சுது, ஆனால் வந்து அந்த ட்ரேயில் எந்த ஒரு ஆபத்தும் அதுக்கு வரல. அந்த கேஜில் அது முட்டை விடலாங்கிற ஒரு நம்பிக்கை வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு கொடுக்கணும். அப்படின்னா தான் வந்து சீக்கிரத்தில் வந்து முட்டை வைக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. மறக்காமல் இந்த மேக்பி போட்டு பேருக்கு ஏதாட்டு ஒரு நேம் வந்து வைங்க. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து அந்த புறா வந்து அந்த பேர் சொல்லி கூப்பிட்றதுக்கு. இவ்வளோ தான் இந்த கேஜில் நடந்திருக்கு. நம்ம இப்படியே அடுத்த கேஜில் போய் பார்ப்போம். இந்த மரக்கூடில் தான் ஒரு சின்ன சின்ன அப்டேட்ஸ் நடந்திருக்கு. என்னென்னு சொல்லிடுறேன், அந்த ஹோமர் பேர் பார்த்தீங்கன்னா எக்கே வைக்கல. ஆக்சுவலாக அந்த ஃபீமேலுக்கு வந்து வயசாகிட்டா என்னென்னு தெரில. அந்த ஃபீமேல் ஆனால் பிறந்து வந்ததெல்லாம் இந்த கேஜ் தான். நான் இந்த கேஜ் வாங்கினா சரி, இதில் இனிமேல் அடிக்கடி அது முட்டை வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் அந்த கேஜ் வாங்கினது இந்த கேஜுக்கு வந்ததுலேருந்தே அது வந்து முட்டையே வைக்கல, அந்த மாதிரியே இருக்குது. அந்த பேர் வந்து மேட் பண்ணுற மாதிரியும் தெரில. அப்புறம் அந்த எக் வைக்கிறதுக்கான அந்த சிம்டம்ஸ் எதையும் காட்ட மாட்டேங்குது. குச்சி அந்த மாதிரி எதுவுமே எடுக்கல. ஃபீமேல் பார்த்தீங்கன்னா அது பாட்டு கிடையுது, மெயில் அது பின்னாடியே துரத்திட்டு எழுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற இந்த புறா வந்து ஒரு ஃபீமேல். இது நான் வந்து அது பக்கத்தில் இருக்கல இந்த புறா கொண்ட புறாக்கு வந்து பேர் பண்ணு வச்சுருந்தேன். இப்போ என்ன பண்ணுதுன்னா இந்த ஃபீமேல் வந்து மஸ்ட்டுக்கு வந்தோன்னா அந்த ஹோம்ஒர்க் கூட போய் சேர்ந்துட்டு நிற்கி. சில நேரம் இந்த ஹோம்ஒர்க் இதை மிதிச்சுன்னா இதுவும் எக் வைக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் மேக்ஸ் புறா அந்த மாதிரி பண்ணாது. ஒரு ஃபீமேல் வந்து கழுவி விட்டுட்டு இன்னொரு ஃபீமேல் கூடலாம் சேராது, அந்த ஃபீமேல் கூட தான் நிற்கி. சப்போஸ் இதை சில நேரம் மிதித்தாலும் மிதிச்சிடும்னு நினைக்கிறேன். மிதித்து இன்னும் கொஞ்ச நாள் இதுவும் எக் வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதோட அம்மாவும் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எக் வச்சுட்டு போன பறந்தது தான் இந்த சிக்கு. அப்புறம் ஒரு பெரிய அப்டேட் என்னென்னா இந்த புறா ரிக்குயர்ட் பேர் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வரவே இல்லை. அது என்னாச்சுன்னு தெரில, பூனை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மெயிலையும் இந்த ஃபீமேலையும் தான் பார்த்தீங்கன்னா பேர் போடணும் வச்சுருந்தேன். ஆனால் இது ரெண்டும் பேராகி இப்போ பார்த்தீங்கன்னா எக் வச்சு ஒரு ஒரு வாரத்துக்கு மேலாகுது. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பொறிச்சிரும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த பேர் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே கலரு. அதோட சிக்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு ஸ்பைக் வர இருக்கனால குஞ்சுக்கு வந்து ஸ்பைக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த நிற்கிற இந்த செமி அடல்ட் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்கி பேருக்கு வந்து பிறந்தது. பிளாக்கி பேரும் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து எக் வச்சிருக்கு. அந்த எக்லேயும் பார்த்தீங்கன்னா கரு இருக்குது, அதுதான் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டு. இனிமேல் இது கண்டினியூஸாக வந்து சிக்கு ஹேஸ் பண்ண ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த புறா பார்த்தீங்கன்னா நம்ம கேஜுக்கு வந்து வெளியிலேருந்து வந்த புறா. இந்த ஃபீமேலு இந்த பக்கத்தில் இன்றைக்கி அந்த வெளியிலேருந்து வந்த புறா, அப்புறம் அந்த செமி அடல்ட்டு, இது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு புறா வந்து அடைச்சி வச்சுருக்கேன். காரணம் என்னென்னா இந்த பிளாக்கி கொத்துறதுனால தான் அடைச்சி வச்சுருக்கேன். மண்டே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு, இந்த அஞ்சு புறா சேர்த்து ஒரு 450 ரூபாய்க்கு வந்து மொத்தமாக கொடுத்துடலான் இருக்கேன். யாருக்காட்டி திருநெல்வேலியிலேருந்து தேவைப்பட்டுச்சுன்னா மெசேஜ் பண்ணுங்கள், நம்பர் வந்து கீழே கொடுக்குறேன். இந்த புறா பார்த்தீங்கன்னா நான் வந்து சும்மா தான் கொடுக்கேன், எனக்கு சும்மா தான் வந்துச்சு. ஸோ இவ்வளோதான் இந்த கேஜில் நடந்திருக்கு. நம்ம அப்படியே அடுத்த கேஜில் போய் பார்ப்போம். அடுத்த கேஜில் அப்டேட்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக நடக்கலை. நான் வந்து அதோட எக் ட்ரே எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்து போட்டுட்டேன். ஏன்னா அது எக் வைக்கி நல்லா அடகாக்கு, திடீர்னு ஒரு நாள் மழை பெய்யுது, மறுபடியும் வேஸ்ட் ஆகுது. இந்த மாதிரியே ஒரு 2-3 தடவை நடந்துட்டு சரி அதான் நம்ம வந்து வெயில் காலத்தில் மறுபடியும் உள்ள வச்சுக்கலாம், இப்போ சும்மா ரெஸ்ட் அடிக்கும்னு சொல்லிட்டு வெளியே எடுத்து போட்டேன். அப்டேட்னா இந்த பேர் வச்சுருந்த சிக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளத்தில் கொஞ்சம் மழையில் வந்து இறந்துருச்சு. நான் அதை ஆல்ரெடி சொல்லிட்டேன். நான் அதே வேணா இது கூட வந்து அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் வேணால் பாருங்கள். அப்புறம் அந்த ஃபேன் டெயில் பார் பார்த்தீங்கன்னா ட்ரெயில் என்னன்னா அதுவும் சும்மா தான் நிற்கி. ஆனால் மேட் பண்ணுது, எக் வைக்குமா என்னென்னலாம் தெரில. அந்த ஃபீமேலோட வாழை பார்த்தீங்கன்னா அந்த சில்கி ஃபேன் டெயில் மாதிரி ஐட்டு அடித்த மலையில். சில்கி ஃபேன் டெயில் ஒரு ஃபேன் டெயில் ஒரு ஐட்டு உண்டு, அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் முடி. அதுவும் ஒரு தனி ப்ரீட் மாதிரி ஃபேன் டெயில்ல.
அடித்த மழையில் அந்த மாதிரி ஆகிட்டு அதோட ரெக்கெல்லாம். அப்புறம் தலைவனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து தேடிட்டு இருந்தேன், ஒரு இடத்துல கிடச்சிது. கடைசியில் நான் வாங்க போகிற நேரத்தில் வந்து அந்த ஃபீமேலோட வயசை கேட்டேன். அது பார்த்தீங்கன்னா 3 வருஷமோ 4 வருஷமோ அவங்களே வச்சுருக்காங்களாம். சரி அதான் மறுபடியும் வாங்கிட்டு வந்து அது வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எங்கான பேட் ஏதாட்டு பார்த்து தலைவனுக்கு வந்து போட்டு விடணும். இவ்வளோ தான் இந்த கேஜ்லேயும் நடந்திருக்கு. பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே நடக்கலை நம்ம கேஜில். ஆனால் நிறைய பேர் வந்து கொஞ்சம் கம்ப்ளஸ் வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருந்தாங்க கூப்பு அப்படின்னு, அதான் காட்டிடலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டேன். சரி இப்போ எல்லாத்தையும் வெளியே போட்டு ஏற போட்டுரும். தண்ணியில் கொஞ்சம் மேரிக்குன் தான் வந்து மிக்ஸ் பண்ணேன். புறாங்களுக்கு வந்து நோய் எதுவும் வரல, வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ தான் வந்து மழை சீசன் எல்லாம் முடிஞ்சிருக்கு. புறாங்களுக்கு வந்து ஒரு நல்ல சிறந்த மருந்துன்னு கேட்டிங்கன்னா அந்த மேரிக்குன் தான். எந்த நோயினாலும் கிட்டத்தட்ட புறாங்களுக்கு வர மேக்ஸிமம் நோய் வந்து இது வந்து க்யூர் பண்ணுது. அதனால் எல்லோரும் சேஃப்டியாக இது ஒரு பாட்டில் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நம்மளோட மேக்பி போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ன நேரம் போட்டாலும் வந்து சாப்பிடுது. ஸ்டார்டிங்லாம் வாங்கிட்டு ஆரம்பிச்சு எதுவுமே சாப்பிடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புறாங்க கூட சேர்ந்து இப்போ கேஜுக்குள்ளே வந்து நான் மேக்ஸிமம் ஃபுட் வைக்கிறதில்ல. இந்த மாதிரி இந்த புறாங்களை விடாமல் போச்சுல அதுக்கும் சேர்த்து இற போட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து அடைச்சிருவேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நான் அந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். நான் அடுத்த வீடியோவில் என்னோடய ஃபேஸை காட்டலான்ட்ருக்கேன். நான் யார், நான் எதுக்கு வேணாலும் வந்து கொஞ்சம் கட்டாமல் வீடியோ போட்டுட்ருந்தேன், அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோ வந்து சொல்கிறேன். உங்களுக்கும் என்ட எதுவும் கேள்வி கேட்கணும்னு இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து கேளுங்க, நான் அதுக்கும் வந்து அடுத்த வீடியோ வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.